this week in the varathile why should God become flesh yedarkaga devan maamsathile thondinar to overcome the temptation of the flesh maamsathile irukkira ella sodhanaigalaiyum மேற்கொள்ளுவதற்காகவே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். The word of God says Jesus was tempted in every way just like us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். Not just in his divinity but also in his humanity, in his human nature he was tempted. அவருடைய தெய்வீக தன்மையிலே மட்டுமல்ல அவர் மனிதீக தன்மையிலே அவர் நம்மை போல அவர் பாடு உள்ளவராயிருந்தார். You know, we all have temptations every day. நாம் எல்லாருக்கும் பாடுகளும் சோதனைகளும் உண்டு அனுதினமும். When you are about to start a diet. நீங்கள் அதாவது உணவு கட்டுப்பாடை செய்யும் பொழுது. That is when your relative will bring one big plate of biryani. எப்பொழுது உணவு கட்டுப்படுத்தலாம் நம்மோன்னு யோசிக்கிறோமோ அப்பதான் சொந்தக்காரங்க ஒரு பிளேட்ல நல்ல பிரியாணி கொண்டாந்து எதிரில் That is one kind of temptation. அது ஒரு விதமான சோதனை நமக்கு. But the spiritual temptation. ஆவிக்குரிய சோதனை. How Satan brings temptation into us. எப்படி பிசாசு நமக்குள்ளே சோதனைகளை கொண்டு வருகிறது. And how Jesus overcame that temptation. எப்படி இயேசு அந்த சோதனைகளை அவர் ஜெயித்தார். And how he shows us to overcome all the temptations that we have. நாம் நமக்குள்ளே இருக்கிற சோதனைகளை மேற்கொள்ளுவது எப்படி என்று இயேசு தம்முடைய வாழ்விலே நமக்கு காண்பித்து கொடுத்தார். Okay, I want to tell you this. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Satan has a very short formula to tempt you. உங்களை பிசாசு சோதிப்பதற்கு ஒரு சுருக்கமான சூஸ்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். A very small strategy to tempt you every day. உங்களை அனுதினமும் சோதிப்பதற்கு ஒரு சின்ன திட்டத்தை வைத்திருக்கிறார். Please go to 1 John chapter 2 verse 16. 1 யோவான் 2 அதிகாரத்துக்கு நாம் திரும்ப போகிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனத்தை படிக்க போறோம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்ணின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். Amen. Amen. You see, Satan has this formula. பிசாசுக்கு இந்த சூஸ்திரம் தெரியும். He wants to tempt the lust of the flesh. நம்முடைய மாம்ச இச்சையை அவன் சோதிக்க வேண்டும். Secondly, the lust of the eyes. கண்ணின் இச்சையை சோதிக்க வேண்டும். And the pride of life. ஜீவனத்தின் பெருமையை சோதிக்க வேண்டும். This is the same formula that he has been using right from garden of Eden. ஏதென் தோட்டத்திலிருந்து இதே சூஸ்திரத்தை தான் பிசாசு இன்னவரிலும் பயன்படுத்துகிறார். In fact, you take any temptation, it will come under these three categories. எந்த சோதனைக்குள்ளே நீங்க போனீங்களானாலும் இந்த மூன்று காரியத்துக்குள்ளே தான் அந்த சோதனை அடங்கும். You know, sometimes in your workplace, if someone misbehaves with you, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உங்கட்ட யாரோ தப்பா நடந்துக்கினா, or they force you to take a bribe. உங்ககிட்ட லஞ்சம் வாங்கணும்னு உங்க பலவந்தம் பண்ணினால், you see the lust of the flesh or the lust of the eyes. பாருங்கள், அதுவும் மாம்சத்தின் நிச்சயம் கண்ணின் நிச்சயமாய் அடங்குகிறது. And pride of life. ஜீவனத்தின் பெருமையா இருக்கிறது. Every temptation comes under these three categories. எல்லா சோதனைகளும் இந்த மூன்று விதமான இச்சைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. That is the best that Satan can do to you. இதைத்தான் பிசாசு தனக்கு முடிந்த அளவு உனக்கு செய்வான். That is his weapon against you. இதுதான் பிசாசுடைய ஆயுதமாகவும் காணப்படுகிறது. You know, Napoleon Bonaparte once said, ஒருமுறை நெப்போலியன் பானபாட் என்ற அதிபர் சொன்னார், You can win any battle if you know the enemy's horses. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விரோதிகளின் குதிரைகளை நீங்கள் அறிந்தீர்களானால் எப்படிப்பட்ட யுத்தத்தையும் ஜெயிக்க முடியும். Meaning, if you know the strategy of the enemy, you can easily overcome them. உங்களுடைய விரோதிகளின் திட்டத்தை புரிந்து கொள்வீர்களானால் உங்களால விரோதிகளை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் அர்த்தம். Satan's weapon is the lust of the flesh, the eyes and pride of life. பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்கள் இங்கே ஜீவனத்தின் பெருமை கண்ணின் இச்சை மாம்சத்தின் நிச்சயம். And he has been using it right from the beginning of time till this day. அதாவது அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து இதுவரலுமாய் இதைத்தான் அவன் பயன்படுத்தி வருகிறான். And sometime or the other, every one of us have fallen into that temptation. நம்மிலே எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்திலே
இந்த மூன்று காரியத்திலே விழுந்து விடுவோம். Remember David. தாவீது பாருங்கள். The lust of the eyes when he saw Bathsheba. கண்ணின் இச்சை பெத்சேபாவை பார்க்கும் பொழுது. The lust of the flesh when he wanted to have her. மாம்சத்தின் இச்சை அவளை அடையும் பொழுது. And he wanted to protect his own pride and killed her husband. அதாவது புருஷனை சாகடிச்சிட்டு தன்னை பாதுகாக்க கொள்ள வேண்டும் என்பது ஜீவனத்தின் பெருமை. You can see the same thing in the sons of Jacob. யாக்கோபின் பிள்ளைகளுக்குள்ளே பார்க்கலாம். The first son. முதலாவது பையன் ரூபன். He was always with the women. எப்பொழுதுமே பெண்கள் இடத்துல தொடர்பு உடையவன். You see lust of eyes, the flesh and the pride of life was in them. மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. I'm going to compare two things today. இன்றைக்கு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு ஒப்பிடுகிறேன். Temptation of Eve and temptation of Jesus. பாருங்கள் ஏவாளுடைய சோதனை இயேசுவின் சோதனை. Satan used the same formula to tempt Eve. ஏவாளை சோதிக்க பிசாசு எதை பயன்படுத்தினானோ அதே சூஸ்திரத்தை இயேசுவை சோதிக்கவும் பயன்படுத்துகிறார். And it was the same formula to tempt Jesus. இயேசு கிறிஸ துவை சோதிக்கவும் அதே தான் பயன்படுத்துகிறார். The thing is, he fell in sin. யோவால் அவன் சோதித்த சோதனையில பாவத்தில் விழுந்தார். But Jesus overcame the temptation. இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை மேற்கொண்டார். Please go to Genesis chapter 3. எல்லாம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்ப போகிறோம். Verse 5 and 6. ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் வசனம் 5-6. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானதும் புத்தியை தெளிவாக்குறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். Amen. Amen. You can see the three things here. இங்கேயும் மூன்று காரியத்தை பாருங்க. When Eve saw the fruit. பாருங்கள் அந்த பழத்தை ஏவாள் பார்த்தால் கண்ணின் இச்சை. It was desirable to her eyes. கண்ணின் இச்சை கண்ணின் ஆசை. It was desirable to her own flesh. தன்னுடைய மாம்சத்துக்கு தேவைப்படுகிற ஒரு ஆசை. She had the pride of life when Satan said, "You will become like gods." பாருங்கள் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்னது ஜீவனத்தின் பெருமை ஏவாளிடத்தில் வந்தது. It was the same three principle that Satan used. இதே மூன்று சூஸ்திரத்தையும் கொள்கையும் தான் பிசாசு அங்கே பயன்படுத்தினார். Satan wanted to tempt the flesh. பாருங்கள் பிசாசு இந்த மாம்சத்தை சோதிக்க வேண்டும் என்று. And Satan wanted to tempt the eyes of Eve. பாருங்கள் யோவாளுடைய கண்ணை அவன் சோதித்தான். And he wanted to tempt her pride to become like God. அங்கே தேவனைப் போல ஆகலாம் என்ற அந்த எண்ணத்தை அவளுக்குள்ளே கொடுத்தான். My friend, Satan cannot create anything. பிசாசு எதையும் சிருஷ்டிக்க முடியாது தெரியுமா? அது he can only imitate. அவன் அது போன்று அதே போன்ற ஒரு மாதிரியை அவன் காண்பிப்பானே தவிர அவனால சிருஷ்டிக்க முடியாது. Let me say this again. Satan cannot create, but he wants to imitate. பிசாசு எதையுமே சிருஷ்டிக்க முடியாது, அதே போல மாதிரியாய் அவன் செய்வான். Satan cannot create knowledge. பாருங்கள் பிசாசு அறிவை சிருஷ்டிக்க முடியும். He can only imitate and fool people. அறிவை பயன்படுத்தி ஜனங்களை முட்டாளாக்குவார். That is what happened to Eve. இதைதான் யோவாளுக்குள்ளே நாம் பார்க்கிறோம். She fell in these three things. இந்த மூன்று காரியத்திலே அவள் விழுந்தார். This was the principle of Satan. இதுதான் பிசாசின் கொள்கை. The lust of the flesh. கண்ணின் இச்சை. The lust of the eyes. கண்ணின் இச்சை மாம்சத்தின் இச்சை. And the pride of life. ஜீவனத்தின் பெருமை. Sometimes Satan brings this into our lives. The மூன்றையும் நம் எதிரில் பிசாசு கொண்டு வருகிறார். As a wrong relationship. தப்பான உறவுகள். He tempts the lust of the flesh. The மாம்சத்தை அவன் சோதிக்கிறான். By looking at another gender in a wrong way, he tempts the lust of the eyes. நாம் மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது தப்பான பார்வையில் பார்த்து நம்முடைய கண்ணின் இச்சை நம்முடைய மாம்சத்தின் இச்சையை அவன் செயல்படுத்த பார்க்கிறான். And he wants to bring that pride in us. அந்த ஜீவனத்தின் பெருமையை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். That is why we don't want to forgive. அதனாலே தான் நாம் மன்னிக்க மாட்டேன்றோம். That is why we don't want to let go of all the wrong things. இந்த தப்பான காரியங்கள் எல்லாம்
அம் நாசமாய் போகட்டும் என்று நாம் விட்டே கொடுப்பது கிடையாது. The pride of life. நம்மளே இருக்கிற ஜீவனத்தின் பெருமை. That is what Satan brought into us. அதை தான் பிசாசு நம்மிலே கொண்டு வருகிறார். Right from the Garden of Eden. ஏதென் தோட்டத்திலிருந்து. These three things tormenting mankind. மனுஷனை ஆட்டிப்படைக்கிறது. It was separating man from God. தேவனையும் மனுஷனையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது. Imagine he told a lie to Eve. ஆம் பிசாசுக்கு பொய்யை சொன்ன பொய்யன் அவன். And when Eve came to God, ஏவாள் தேவனிடத்தில் வந்தபோது, they were afraid and scared of God. தேவனுக்கு முன்பாக அவர்கள் பயந்தவர்களும் ஒளிந்தவர்களும் ஆயிருந்தார்கள். Sometimes the things that we do, நீ நானும் சில தவறுகளை செய்து, we are afraid to come to the Father. கர்த்தராகிய தேவனிடத்தில் பிதாவிடத்தில் வர அச்சப்படுகிறோம். We feel insecure about ourselves. நம்மை நாமே பாதுகாப்பில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். We feel so distant from God. தேவனுக்கு தூரமானவர்களாய் காணப்படுகிறோம். Why? Because of these three things. எதற்காக இந்த மூன்று காரியத்தின் நிமித்தம் Satan always brings this into your life. பிசாசு எப்பொழுதுமே இவற்றையெல்லாம் உங்கள் முன்னாலே கொண்டு வருவான். Some or the other way. ஏதோ ஒரு வழியிலே. This is the tactics of Satan. இதுதான் பிசாசுடைய தந்திரங்கள். But we have a Jesus. ஆனால் நமக்கு இயேசுவை பாருங்கள். Who has overcome everything. இப்படிப்பட்ட எல்லா சோதனையும் மேற்கொண்டவர் இயேசு. He has taught us how to overcome that. எப்படி அந்த மாம்ச இச்சையும் கண்ணின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்வது என்பதை Yes, he was tempted in every way. எல்லா காரியத்திலும் அவரும் சோதிக்கப்பட்டார். When he became flesh. அதனாலே தான் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். He was tempted. அவர் சோதிக்கப்பட்டார். But still he overcame that. சோதிக்கப்பட்ட பொழுதும் அவர் மேற்கொண்டார், ஜெயித்தார். And he teaches us to overcome. உன்னை உனக்கும் எனக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறது ஜெயித்து விடுங்கள் என்று. Please go to Luke chapter 4. லூக்கா 4 அதிகாரத்துக்கு திரும்பலாம். Verse 3. You can read the old chapter at home. I'm just going to quote some scriptures here. லூக்கா 4 அதிகாரம் சில வசனங்களை மட்டும் படிக்கிறேன். வீட்டிலே போய் மற்ற வசனங்களை நீங்கள் படியுங்கள். Verse 3. 3 வசனம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். Amen. Amen. You see, Jesus was tempted. இயேசு சாமி சோதிக்கப்பட்டார். He was fasting and praying in the wilderness. அவர் வனாந்தரத்திலே உபாசம் எடுத்து ஜெபித்தார். So Satan comes there. அங்கே பிசாசு சோதனைக்காரனாய் வந்தான். And he tempts him. இயேசுவை சோதிக்கிறார். He said, if you are truly the son of God, change this stone into bread. உண்மையாகவே நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாய் மாற்றி புசி தரலும் என்று. You see, Satan was trying to tempt the flesh of Jesus. இயேசு சாமியின் சரீரம் அந்த சரீரத்தை சோதிக்க இந்த வார்த்தை சொன்ன அந்த நேரத்தில். But Satan was tempting his flesh. பிசாசு இயேசுவின் சரீரத்தை சோதிக்கிறார். He said, turn this into bread and eat it if you are God. இதை நீ தேவகுமாரனானால் இதை கல்லை அப்பமாய் மாற்றி சாப்பிடும் என்று சொன்னார். Jesus was faced with the same tactics of Satan. இயேசு சாமி பிசாசின் அதே தந்திரத்தை தான் சந்தித்தார். But Jesus overcame that. ஆனால் இயேசு பிசாசின் தந்திரத்தையும் சோதனையும் மேற்கொண்டார். Through word he overcame that temptation. வார்த்தையினாலே மேற்கொண்டார். Hallelujah. Hallelujah சொல்லுங்க. And when you read it through the scriptures. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது Satan even brings a second temptation. இரண்டாவது சோதனையை கொண்டு வந்தார். He takes Jesus to an hilltop. ஒரு மலையின் உச்சிலே கொண்டு போய் says, look at all the things. ராஜ்யங்களை எல்லாம் பார். Worship me and I will give it to you. என்னை நமஸ்கரித்தாயனால் இவற்றையெல்லாம் உனக்கு தருவேன். You see, he was tempting the lust of the eyes. கண்ணின் இச்சையை அவன் வெளிப்படுத்தினான். Yes, Jesus was tempted in the same way that you and I are tempted. நீ நானும் சோதிக்கப்படுகிற வண்ணமாய் இயேசு சோதிக்கப்பட்டார். Even then Jesus tackled Satan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலும் பிசாசை மேற்கொண்டார். He quoted the scriptures of God. கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன வார்த்தைகளை வைத்து மேற்கொண்டார். And thirdly, மூன்றாவது, we see that he was tempted for the pride of life. ஆம் ஜீவனத்தின் பெருமையை சோதித்தார். Satan said, fall from this cliff. இந்த அதாவது உப்பரிகையிலிருந்து கீழே குதியும். If you are the son of God, God is going to send his angels and protect you. நீ தேவனுடைய குமாரன் என்றால் அவர் உன் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பார் என்று. You see, he was tempting the desire, the pride
pride of life. இந்த ஜீவனத்தின் பெருமையை அங்கே சோதித்து பார்த்தார். What you and I could have done. நீ நான் என்ன பண்ணிருப்போம்? We would have fought with Satan. பிசாசு கிட்ட சண்டை பண்ணிருப்போம். Hey, do you know who I am? Do you know who my father is? எங்க அப்பா யார், எங்க தாத்தா யாருன்னு சண்டை பண்ணிருப்போம். But Jesus overcame that pride of life. அந்த ஜீவனத்தின் பெருமையே இயேசு ஜெயித்து காண்பித்தார். He overcame the temptation. அவர் சோதனையை மேற்கொண்டார். Sometimes the pride of life comes into us like unforgiveness. நம்மிலே இருக்கிற ஜீவனத்தின் பெருமை மன்னிக்காத சுபாவமாய் இருக்கு. The pride of life comes into us while we look down on other human beings. மற்ற மனுஷர்களை மட்டமாய் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவனத்தின் பெருமை வரலாம். Here Satan was testing the pride of Jesus. Well, let me see. இயேசு கிறிஸ்துவின் நம் ஜீவனத்தின் பெருமையை சோதிக்கிறான். But Jesus never replied to that. இயேசு சாமி அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. He did not say, I'll bring down my angels. நான் இப்பொழுது குதிக்க போகிறேன், தூதர்கள் வந்து என்னை ஏந்தி கொள்வார்கள் என்று அவர் சொல்லவில்லை. He never fell into that temptation. அந்த சோதனையிலே அவர் மேற்கொண்டார். He again tackled Satan with the word of God. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார். My friend, it is the same Christ who lives in you today. இன்றைக்கு அதே கிறிஸ்து தான் உங்களிலே ஜீவிக்கிறார். The same Christ who overcame temptation. அதே கிறிஸ்து தான் உங்களிலே அதாவது உங்களையும் மேற்கொள்ள வைக்கிறார். He's living in you. அவர் உங்களிலே ஜீவிக்கிறார். It is the same Christ, the hope of glory. அவர் தான் மகிமையின் நம்பிக்கை. Yes, we face temptation. நாம் எல்லாம் சோதிக்கப்படுகிறோம். But look at Jesus, the God in flesh. ஆனாலும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டாரே, அந்த இயேசுவை பாருங்கள். Although he was tempted for the flesh. மாம்சத்திலே சோதிக்கப்பட்டார். He was tempted for the eyes. கண்ணிலே சோதிக்கப்பட்டார். He was tempted for the pride of life. அவர் ஜீவனத்தின் பெருமையிலே சோதிக்கப்பட்டார். He overcame everything. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். He didn't want to die halfway through. அவர் பாதி வழியிலே செத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டார். He did not want to die when he was last 39 times. தேவ பிள்ளையிலே 39 முறை சவுக்கடி வாங்கும் பொழுது அவர் மரித்து விடவில்லை. He did not die when there was a crown of thorn on his head. அவர் தலை மேல் முற்கிடத்தை சூட்டும் பொழுது அவர் மரிக்கவில்லை. He said it is finished once he went to the cross. சிலுவையிலே போய் எல்லாம் முடிந்தது என்று சொல்லிதான் அவர் மரித்தார். Yes, he overcame everything. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். And the same Christ is living in you today. அதே கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளே ஜீவனம் பண்ணுகிறார். You can overcome every temptation. நீங்கள் எல்லா சோதனையும் மேற்கொள்ள முடியும். The lust of the eyes. கண்ணின் இச்சை. The lust of the flesh. ஜீவனத்தின் பெருமை. And the pride of life. இன்ன மாம்சத்தின் பெருமை. That is the weapon of Satan. இதுதான் பிசாசின் திட்டங்கள். You can easily overcome it. நீங்கள் அவற்றை மேற்கொள்ள முடியும், ஏனென்றால் கிறிஸ்து மேற்கொண்டிருக்கிறார். You know, all this while, இந்த நாட்கள் எல்லாம், they could have been shouting, don't fall into temptation. சோதனையிலே விழாதே என்று சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம். But they will never say how not to fall in temptation. எப்படி சோதனையிலே விழக்கூடாது என்று சொல்லியே கொடுத்திருக்க மாட்டார். How to overcome temptation. எப்படி சோதனையை மேற்கொள்வது மாம்சத்திலே. Here is the word of God for you. இதே கர்த்தருடைய வார்த்தையை படிங்கள். The three principles of Satan. பிசாசின் மூன்று கொள்கைகள். The same thing that he used against Eve. ஏவாளுக்கு பயன்படுத்தப்பட்டதே. Which brought sin into mankind. மனுஷனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தது. It was the same thing that he used against Jesus. அதேதான் இயேசுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டது. Jesus overcame that. ஆனால் இயேசு இந்த மூன்று சோதனையை மேற்கொண்டார். And he redeemed us from sin and death. உன்னை என்னையும் பாவத்தில் மரணத்திலிருந்து மீட்டெடுத்தார். He has made us his own. அவர் தமக்கு சொந்த ஜனங்களாக உன்னை என்னை மாற்றினார். It is the same power that lives in you today. அதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The grace of God lives in you. தேவ கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது. You can overcome any temptation. நீங்கள் எந்த சோதனையும் மேற்கொள்ள முடியும். You can overcome the lust of the flesh. ஆவியானவரும் தேவ கிருபையும்
உங்களை பலப்படுத்துகிறது. You can overcome any temptation. எந்த சோதனையை நீங்கள் மேற்கொள்ளலாம். Because Jesus has shown us here. இயேசு ஆண்டவர் முன்மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். When he became flesh. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டபொழுது. He was tested in all things. எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். And yet he was victorious. ஆனாலும் அவர் ஜெயிக்கிறவராயிருந்தார். He died on the cross and fulfilled his purpose. சிலுவையிலே மரித்து வந்த திட்டத்தையும் ஆம் தீர்மானங்களை நிறைவேற்றினார். That is the love of God for you this day. அதுதான் தேவனுடைய அன்பு இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கு. He overcame temptation that you might overcome temptation today. நீங்கள் சோதனையை ஜெயிக்கும்படியாக அவர் சோதனையை ஜெயித்து காண்பித்தார். That is the love of God. அதுதான் கர்த்தருடைய அன்பு. That is why God had to become flesh and show it to us. அதனாலே தான் தேவன் மாம்சத்திலே தென்பட்டு உனக்காக எனக்காக தன்னை காண்பித்தார். You can overcome any temptation. நீ நானும் எந்த சோதனையும் மேற்கொள்ளலாம். You can overcome all these three principles of Satan. எல்லா பிசாசின் இந்த மூன்று கொள்கைகளையும் மேற்கொள்ளலாம். Because Christ lives in you. கிறிஸ்து உன்னிலே ஜீவிக்கிறது நிமித்தம். Let's all close our eyes. எல்லா கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். அநாதி தேவன்.